Hi friends, welcome to Tamil Marine Aquarium. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா வந்து DIY lights. நான் வந்து லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி டேங்க் செஞ்சதுக்கு அப்புறம் லைட் செய்யலாம்னு ஒரு ஐடியால இருந்தேன். சோ அதே மாதிரி 120 வாட்ஸ் லைட் செஞ்சிட்டேன். அதோட அப்டேட் வீடியோ தான் இது. இந்த வீடியோல வந்து எப்படி நம்ம வந்து லைட்ஸ் வந்து நம்ம வீட்லயே செய்யலாம்ங்கறத தான் போட்டுருக்கேன். நான் யூஸ் பண்ணிருக்கிறது வந்து 40 LEDs. அதில் வந்து 22 ராயல் ப்ளூ, 4 வார்ம் ஒயிட்டு, 8 கூல் ஒயிட்டு, 2 யூவி, 2 க்ரீன், 2 ரெட். ப்ளஸ் வந்து காம்பினேஷன் எப்படி இருக்கணும்னா வந்து லைட்ஸ் நம்ம அடிக்க வைக்கும் போது வந்து எதுவுமே ஸ்பாட் லைட் மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து ஸ்பாட் லைட் மாதிரி க்ரோ ஆச்சுன்னா வந்து ஸ்பாட் லைட் மாதிரி பட்டுச்சுன்னா ஆல்கே நிறைய ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்கள் லைட்டு அடிக்க வைக்கிறது எப்படி அலைன் பண்ணுறது எப்படி இருக்கணும்னா வந்து நல்லா காம்பினேஷனாக வந்து ஒரு லைட் வர மாதிரி இருக்கணும். எந்த லைட்டுமே தனியாக ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி வச்சுக்க வைக்காதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எனக்கு இந்த இதில் வந்து ஓரளவுக்கு நல்ல சக்ஸஸ் கிடச்சிருக்கு. 120 வாட்ஸ் எல்இடி வந்து நான் வந்து 6000 செஞ்சு முடிச்சிட்டேன். நீங்களும் இதே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து மெரைன் லைட் வந்து ரொம்ப ஈஸி. எப்படி சொல்கிறது, மேக்ஸ்பெக்ட் இந்த மாதிரி எல்இடிஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 30,000 to 20,000 வரும். அதுக்கு நம்ம வீட்டில் 6000 செஞ்சு நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒன் மினிட். ஸோ இதுதான் இந்த எல்இடி. பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்காது, ஏன்னா வந்து நம்ம வந்து வீட்டில் பண்ணுறது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தால் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து இது நான் வந்து இன்னும் கனெக்ட் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். இந்த வீடியோவோட எண்ணில் வந்து நான் எப்படி வந்து பின்னாடி ஒரு டேங்க் பார்த்தீங்களா, இது என்னோடய புது டேங்க்கு. இந்த டேங்க்காக தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன், 1.5 ஃபீட் நானோ டேங்க்கு. லெட்ஸ் கெட் இட் டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ப்ளஸ் வந்து கடைசியில் வந்து இந்த லைட் வந்து எப்படி நான் வந்து ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத உங்களுக்கு இந்த டேங்க்லேயே டெமோ காமிக்கிறேன். மறக்காமல் என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து எனக்கு இன்னும் நிறையா வீடியோஸ் போடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ண போகிறது வந்து 24 volt 5 amps எல்இடி டிரைவர். நான் யூஸ் பண்ணுற லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3 volt 3.2 volt ப்ளஸ் வந்து 700 micro amps எல்இடி தான் எல்லாமே. ஸோ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து மொத்தம் 8 எல்இடி டிரைவர்ஸ் ஒரு சீரீஸில், அதே மாதிரி 5 சீரீஸ் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு சீரீஸில் வந்து 8 எல்இடி இருக்கும், எல்லாமே 3.2 volt, அதாவது 3 into 8 பார்த்திங்கன்னா 24. ஸோ அதான் கணக்கு. நான் வந்து இது எல்லாமே 700 mAh நான் மொத்தம் 5 amps யூஸ் பண்ணுறேன். ஒரு ஒரு வரிசைக்கும் ஒரு ஒரு ஆம்ஸுன்ற கணக்கில் எல்இடி வந்து கொஞ்சம் நல்லா பிரைட்டாகவே எரியும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணால் வந்து இதோட நெகட்டிவை வந்து எல்இடியை வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணணும். சீரீஸ்னால் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் வந்து அடுத்த பாசிட்டிவ், அடுத்த எல்இடியோட பாசிட்டிவ், அதே மாதிரி அந்த எல்இடியோட நெகட்டிவ் எடுத்து நெக்ஸ்ட் எல்இடியோட நெகட்டிவ் எடுத்து அடுத்த பாசிட்டிவில் கொடுக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதோட நெகட்டிவ் எடுத்து நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வந்து அந்த பேஸில் வந்து டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சால்டரிங் ராடை வச்சு ஈஸியாக பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாகவே எல்இடி இல்லை அந்த லெட் வந்து ஈஸியாக பிடிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப ஈஸியான வேலை தான் அது. இது வந்து நம்ம ஈஸியாக வீட்டிலே பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி தான், அதே கான்செப்ட் தான், இதோட நெகட்டிவ் எடுத்துகிட்டு அடுத்த பாசிட்டிவ்ல கொடுக்கணும்.
ஸோ இது ரொம்ப ஈஸி. இதே மாதிரி வந்து எல்லா லைட்ஸ்லேயும் வந்து ஒரு சீரீஸில் வந்து அப்படியே நீங்கள் சீரியஸ் பண்ணிடுங்க. நான் ஃபஸ்ட்டு சீரீஸ் மட்டும் நானே சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஓட நெகட்டிவ் பாசிட்டிவ் கொடுத்தாச்சு. ஸோ அதே தான், இதே மாதிரி எல்லா சீரீஸ் எல்லா மொத்தம் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது 5 வருஷம். அந்த 5 வருஷத்துலேயும் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் கொடுத்துக்கிட்டே வர வேண்டியதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிற ரெட்டுக்கு மட்டும்தான் வந்து 2.5 வோல்ட்டு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து நடுவில் வந்து அதை வந்து இதில் கனெக்ட் பண்ணாமல் 10 ஆம்ப்ஸ் ரெசிஸ்டர் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்படி கனெக்ட் பண்ணால் வந்து ஃப்ளிக்கரிங் வராது. இது மட்டும் 2.5 வோல்ட்டுங்கிறதுனால என்ன இருக்கும்னா வந்து இது வந்து வோல்டேஜ் வந்து அந்த எல்இடிக்கு ஜாஸ்தியாக வருங்கிறதுனால நான் வந்து 10 ஆம்ப்ஸ் ரெசிஸ்டர் போட்டிருக்கேன் அதுக்கு. ஸோ எல்லாமே சீரியஸாக கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து பேரலல் கனெக்ட் பண்ண போகிறோம். பேரலல் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. இந்த பிளா ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா வந்து இருக்கிற பாசிட்டிவ் இவன்ஸ் மொத்தம் 5 பாசிட்டிவ் இவன்ஸ் 5 நெகட்டிவ் இவன்ஸ் இருக்குது. அந்த 5 பாசிட்டிவ் இவன்ஸையும் அந்த 5 நெகட்டிவ் இவன்ஸையும் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் மட்டும்தான் வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ அதான் இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு பண்ணுறோம். இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எடுக்கிற வயர் வந்து கொஞ்சம் நல்ல திக்கான வயராக இது பண்ணிக்கோங்க, பிகாஸ் வந்து லோடு இதில் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும், இருக்கிற பாசிட்டிவ் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது ஃபைனலில் பாசிட்டிவ் எண்டு, இதுலேருந்து அப்படியே வெளியே எடுத்துடுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பாசிட்டிவ் அடுத்த பாசிட்டிவோட ஜாயின் பண்ணிட்டேன், 2வது பாசிட்டிவ் 3வது பாசிட்டிவோட ஜாயின் பண்ணிட்டேன், 3வது பாசிட்டிவ் 4வது பாசிட்டிவோட ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ 5வது பாசிட்டிவோட ஜாயின் பண்ணி ஒரே ஒரு பாசிட்டிவ் மட்டும் எடுத்திருக்கேன். சிமிலர்லி அந்த நெகட்டிவ் வந்து 2nd நெகட்டிவோட ஜாயின் பண்ணிவிட்டு 3rd நெகட்டிவ் 4th நெகட்டிவ் 4th நெகட்டிவ்லேருந்து 5th நெகட்டிவ் 5th நெகட்டிவ்லேருந்து ஒரு வயர் எடுத்துட்டேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது நல்லாவே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க் ஆகுது. இது என்னோடய ஃபஸ்ட்டு டிஐஒய் லைட்டு. இது வந்து ஜஸ்ட்டு சும்மா ஒரு பிளெயின் ஆன் ஆஃப் லைட் மட்டும்தான். இதுலேயே வந்து பிரைட்னஸ் ஓரளவுக்கு நல்லாவே கிடச்சிருக்கு. மொபைல் குவாலிட்டி கொஞ்சம் கம்மி தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் பெட்டரான ஒரு வீடியோ போகிற ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோடய டேங்க்கு, லாக்டவுன் பீரியடுங்கிறதுனால இது ப்ளம்பிங் ஒர்க்ஸ்லாம் இன்னும் பண்ணாமல் இருக்கேன். கீழே வந்து ஸ்டாண்டுக்குள்ளே வந்து சம்ப் வைக்கணும். என்னோடய அடுத்த அப்டேட்ஸில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு சம்ப் எப்படி ஆட் பண்ணலான்றது. ஸோ பார்க்கலாம். ஸோ இதான் என்னோட அவுட்புட் ஃப்ரெண்ட்ஸ், லைட் நல்லாவே இருக்குது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ரியலி இம்ப்ரெசிவ் ஃபார் மீ. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிரைட்னஸ் ஓரளவுக்கு நல்லாவே கிடச்சிருக்கு. அனிமோன் டேங்க்குக்கு திஸ் வில் பி வெரி வெரி பர்ஃபெக்ட். 120W எல்இடி. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா வந்து பிரைட்னஸ் உண்மையிலே ஜாஸ்தியாக தான் இருக்குது.
நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதே லைட்டுக்கு வந்து டிம்மர் எப்படி போடலான்றது பார்ப்போம். ஐ வில் ட்ரை டு புட் வைஃபை ஆர் நார்மல் டிம்மர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.